ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். இப்போ நாம் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சாதம், பீன்ஸ் கேரட் பொரியல், கோஸ் கூட்டு, சாம்பார், மோர், ரசம், பாயாசம், அப்பளம், வடை, இதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பூண்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வரட்டும். இப்போ மூணு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நான் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 வெந்தயம், ஒரு அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. சாம்பாருக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும், அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை மாதிரி வெஜிடபிள்லேயே மசாலா சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும். தேவையான உப்பு சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணுங்கள். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெயில் பூண்டு, பெருங்காயம், சோம்பு சேர்த்து தாளித்து கொட்டும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு தோலோட நச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது ரசம் தான் செய்ய போகிறேன். இந்த கிண்ணத்தளவு தான் நான் ரசம் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ரச பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் செய்த ரச பவுடர் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. 1 தக்காளியை நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 கால் டீஸ்பூன் கடுகு, 10 பல்லளவுக்கு பூண்டு நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய். பூண்டு ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், அப்போ தான் ரசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பருப்பு தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பருப்பும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்து செய்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் புதினா தழை சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பீன்ஸ் கேரட் பொரியல் தான். கடாயில் கொஞ்சமாக பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட் எடுத்திருந்தேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. பீன்ஸ் கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இதை 1 பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும்
ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்தாச்சு. இதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச பீன்ஸ் கேரட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி வேக வச்சு ஒரு தடவை செய்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கோஸை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் 1-3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 கரண்டியை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. என்னால் கரண்டியால் மசிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் மத்தை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இதை தாளித்து எடுத்துக்கலாம். கடாயில் 1-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசித்து வச்ச கோஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. 1-2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இது பொதுவாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோஸ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மோர் தாளிச்சிக்கலாம். 1 கரண்டி வச்சுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக இஞ்சியை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மோரை நல்லா தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கண்ட இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மோர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கிண்ணத்துக்கு அளவு தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1-3 டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் 1-3 டீஸ்பூன் சேமியா சேர்த்துக்கிறேன். இந்த கிண்ணத்துக்கு கரெக்டாக 3 டீஸ்பூன் சேமியாவும் 3 டீஸ்பூன் ஜவ்வரிசியும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அளவு. இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் 2 ஏலக்காவை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. 1-5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். எனக்கு சர்க்கரை கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஸ்வீட்டு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 1/4 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஆற வச்சதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் வடை தான் செய்ய போகிறேன். 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அரைச்சிக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சிக்கோங்க. குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் வரமிளகாவும் சேர்க்கலாம், அப்படிலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க உளுந்தை. இப்போ உளுந்தை அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அடுத்தது 2 வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வடை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இருக்கிற எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வடை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை வேக வச்சுக்கோங்க. சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும், உள்ளே வேகாது. இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இதை மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே வடையை செய்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்து செய்யும்போது சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். ஒரு முறை இதை மாதிரி செய்து பாருங்கள். இப்போ வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நாளுக்கு லஞ்சுக்கு செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.